श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते रंग रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवदेवाचहानाय महादेशिकाय नमः। श्रीमते वक्लभूषण महागुरवे नमः। श्री तरंग भगनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कविदार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरंदतोप्पल तिरुवेंकटमुडयान् पारंदच्चन्न पड़मुड़ियुल् ओर् ओंदु तानेयमयादो तारणियल् वाळ्वार्क्कु वानेरप्पोमणवुम् वाळ्वु। சிவத்தே நிகமானந்த மகாதேசிகா ஜனமகா, சுவாமியினுடைய அனுகிரகத்திலே இதுகாரும் 4 ஸ்லோகங்கள் ஸ்ரீஸ்ருதியிலே நாம் பிராச்சீனமான வியாக்கியானங்களை கொண்டு பார்த்துருக்கோம். கீ ஸ்லோகத்திலே யத்சங்கல்பாத் பவதி கமலே அப்படின்ற ஸ்லோகத்திலே இந்த யோகிகளாலே தியானிக்கவும் சுகமாயுள்ளதான் அந்த பெருமாள் பிராட்டி சித்த அஜித்தை சரீரியாக கொண்டு சிருஷ்டிகளை தன் சங்கல்பத்தாலே செய்கிறான்னு சொன்னோம். அப்படி பெருமாள் சங்கல்பத்தாலே செய்யும்போது திருவில்லா தேவரை தேரேல் என்னும்படியாக பிராட்டி சகிதனாய் செய்கிறான் என்று பார்த்தோம். அதனாலே சுவாமி தேசிகன் பிராட்டியும் சேர்த்து சுத்தி பண்றார் அப்படின்றதை எப்படி இந்த ஜகத்துக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணமோ அப்படியே பிரளயத்துக்கும் இவாளே காரணம். அதாவது பத்னி வினா எதுவும் பண்ண முடியாது, யதாராஜா ததா பிரஜா, அப்படி எப்படி பெருமாளோ அப்படியேதான் பத்னியும் அப்படின்னு சொல்லிட்டு யாதொரு ஒருவனுடைய திருமார்பிலே இந்த பிராட்டியினுடைய செம்பஞ்ச குழம்பின் அந்த கால் தடம் இருக்கோ அவன்தான் ஜகத்காரணம். இந்த பிராட்டி இல்லாத அந்த ஜகத்காரணன் நபூர்ணத்வம் பிரம்மணஹா அப்படின்னா, உபயவித காரணத்துவம் வினா நபூர்ணத்வம் பிரம்மணஹா, ரெண்டு பேரும் காரணம் இல்லைனா இவன் பிரம்மமாக முடியாது. லோகத்துக்கு இவா ரெண்டு பேருமே காரணம்னு சொல்கிறான். அடுத்ததாவது 5வது ஸ்லோகம். நிஷ்பத்யோக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுத்வம் சேத்தனமதி குணம் தொன்மவன்யோன்யலக்ஷம் சேஷச்சித்தம் விமலமசாம் மௌடயசுதீனாம் சம்பத்யந்தே விகரணவிதௌ யஸ்ய சையா விசேஷாஹ. சையா விசேஷாஹ அப்படின்ற, அதாவது இது சுருக்கமான தாத்பரியார்த்தம் என்னன்னு நம்ம பார்த்தாக்கா, இந்த ஸ்லோகத்துக்கு இடையராத அன்பு போன்றிருக்காள் இவா ரெண்டு பேரும் ஒத்தர் ஒத்தர் மேலே. நிஷ்பத்யோக பிரணய கடிதம் அப்படின்னு, நித்தியான பாயினம் எக்காலத்திலும் பிரியாதபடி, ஒரு காலம் பிரியாதபடி எக்காலத்திலும் சேர்ந்த இருக்கக்கூடிய தத்துவம் தத்துவத்வந்தம் இவா. நிரவதி குணம், ரொம்ப குணமுடையவா இவ்வளவுதான் சென்றது அளவிட்டு சொல்ல முடிய அளவுக்கு இவாளுக்கு அந்த குணங்கள் நிறைந்திருக்கு. அந்யோன்ய லட்சம்னு சொன்னா, ஒன்றுக்கொன்று நிகரானதும் அல்லது ஒன்றையெட்டு ஒன்று நிரூபிக்கத்தக்கதும் அப்படின்னு இருக்கா. பெருமாள் சொன்னா பிராட்டி, பிராட்டி சொன்னா பெருமாள், ரெண்டையும் பிரிக்க முடியாத வஸ்து. இன்னொன்னு சொன்னா, சில பேர் சொல்றா நீதான் பெருமாள் இல்ல பிராட்டி தான் பெருமாள்னு சில பேர் சொல்றா. ஸ்திரீ புருஷனமான இரட்டையே லோக தத்துவம்னு வேதங்களும் நம்முடைய ஆச்சாரியாலும் நிரூபணம் பண்ணிருக்கா.
அதனாலே இவா என்றுமே பரிபூர்ணமான திவ்ய தம்பதியா இருக்கிறபடியினாலே கல்மிஷமில்லாத மனநசீலர்கள் முனிஸ்ரேஷ்டர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் வேதங்களுடைய முடி வேதாந்தங்கள் இவையெல்லாம் பெருமாள் தியானம் பண்றதுக்கு படுக்கைகளா இருக்கு அப்படினு சொல்றாங்க இந்த விசாரம் என்னன்னா ஷியும் அதாவது பிராட்டியும் நாராயணனும் சமர் ரெண்டு பேரும் சமம் ஜெகசிருஷ்டியிலே இவா இருவருக்குமே சம்பந்தம்னு சொல்லிட்டாக்க பரபிரம்மம் ஒன்றுதான் இருக்குன்னு சொல்றோமோ அப்ப விரோதம் வருமேன்னு கேள்வி கேட்கிறா ரெண்டு லோகத்துக்கு நாயகனா போய் ஈரரசாயிடுமே அப்படின்னு சந்தேகம் வருது ஆனால் இந்த சந்தேகங்களுக்கு கலக்கங்களுக்கும் ஒரு பரிகாரம் ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் புராணாதிகள்லையும் இருவருமே நமக்கு சேஷிகள் என்று சொல்றார் அதாவது இந்த திவ்ய தம்பதிகள் ஆகையாலே இவாளுக்கு அந்யோன்யம் பிரீதி அவிச்சின்னம் என்னவா போலே அபிப்பிராய பேதம் இவாளிடத்துல ரெண்டு பேருக்கும் உண்டாகாது அதனாலே இவா இந்த திவ்ய தம்பதியே நமக்கு எப்பொழுதும் உத்தேசியம் என்று நாம் கருத வேண்டும் நித்யானபாயனம் எக்காலத்திலும் இவர்கள் எந்த ஸ்திதியிலும் பிரியாமல் இருப்பது நிஷ்பிரத்யூகமான இடையிறாத ஒரு தடையில்லாத இறுக்கமான அன்பு போ கொண்டிருக்கா ஒரு எஜமானன் யாகம் பண்றான் அப்படின்னா அந்த யாகத்திலே யார் யாகம் பண்றாலோ அவ எஜமானன் ஆறா ஆனா அந்த பத்னி அவருடைய பத்னியை யாகத்தில் விளக்க முடியாது ஏன்னா யாகத்துக்கு சுஷ்ருஷ பண்ண வேண்டியது மொத்தமே அந்த பத்னி தான் அவள் இல்லைனா அவன் சங்கல்பம் பண்ணிக்க ஹேத்து இல்லை அதனாலே எப்படி ஒரு ஜெகசிருஷ்டியோ பிரளயமோ ஏற்படுத்துறோம்னா பெரிய யாகமாக இருக்கு அதற்கு இந்த பிராட்டியினுடைய சம்சர்க்கமானது பெருமாளுக்கு தேவைப்படுறது அதுதான் இந்த இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் அதாவது நித்திய அனபாயனா எக்காலத்தையும் பிரியாமல் இருக்கக்கூடிய திவ்ய தம்பதியாக இருக்கா இவா இடையராத அன்பு பூண்டு கொண்டிருக்கா துவந்தமாயிருக்கு ஸ்ரீயும் புருஷருமான இரட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு மித்திரமே உத்தேசம் சொல்லிட்டு போக வேளையோடு கூடிய ஒரு மிதனமே உத்தேசியம் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா இவா எப்படின்னா மைய கண்ணால் மலர்மேல் உறைவாள் உரைமாவினன் செய்யகோல தடங்கண்ணன் விண்ணோரி பெருமான் தன்னை மைய கண்ணால் மலர்மேல் உறைவாள் இப்படி தாமர புஷ்பத்திலே இருக்கக்கூடியதான தீக்ஷிணமான திருக்கண்களை உடைய அந்த பிராட்டியார் உரைகின்ற திருமார்வினன் அவன் யாருன்னு அவன்தான் செய்யகோல தடங்கண்ணன் அப்படின்னான் எப்பொழுதுமே திருமாவிடை உறைஞ்சிருக்கக்கூடியவளான ஒரு விசேஷ தன்மையுடையவள் இந்த பிராட்டி அப்படின்னு சொல்றான் இவா இன்னும் என்ன விசேஷம்னா உத்தம தம்பத்தியோகோ அப்படின்னா உத்தம தம்பதி இவாள் மாதிரி உத்தமமான ஒரு தம்பதிய எங்கேயும் பார்க்க முடியும் ஏன்னா லோக சிருஷ்டிகர்த்தாவை அவாதான் அவ எப்படின்னு இருக்கான்னா பரஸ்பர பிரேம ஸ்னேக சாரம் ஏக ரெண்டும் ஒரே சாரமா இருக்கு ரூபம் ஏவ ஒரே ரூபமா இருக்கு பரஸ்பரமா இருக்கா ஸ்னேகமா இருக்கா பிரேமத்தோட இருக்கா மலர்மகள் போகமயக்குகள் அள்ளி மலர்மகள் போகமயக்குகள் பிராட்டு தன்னுடைய அழகாலே பெருமாளை மயக்கி வச்சுருக்கான்னு சொல்றான் அதான் விஷ்ணு பத்னியும் அப்படின்னா இந்த ஜெகசிருஷ்டிக்கு பெருமாள் மட்டுமே காரணம்னு சொன்னா
பிரம்மம் ஒன்றுதான்னு சொன்னா அது தவறு. பெருமாள் மட்டும் இல்ல, ரட்ட சேர்ந்து திவ்ய தம்பதி தான் இங்க பண்றா அப்படின்றா. சுவாமி தேசிகன் அழகா சொன்ன தேசிக பிரபந்தத்துல, யாதாம் இவயனைத்தும் படைத்தேந்தும் இரவனுமாய் கோதாங் குணங்களுடன் குறுகாத குணத்தனுமாய் மாதாபிதாவன மன்னுரவாய் கதியனின்றான் போதாறு திருவுடன் பொன்னருள் பூத்தனம் புண்ணியனே. அருள் எப்படி நமக்கு வர்ஷிக்கிறதுன்னா பூக்கிறதுன்னா, திருவுடன் பொன்னருள் பூத்தவன் பிராட்டி சகிதனாக யாதாம் இவை அனைத்தும் படைத்தேந்தும் இறைவனுமாய் கோதாங்கலங்குடன் குறுகாத குணத்தனுமாய். இவனுக்கு என்ன குணமோ அதே குணம்தான் பிராட்டியா இருக்கும். இவன் எப்படி லோகத்தை படைப்பானோ அவளும் படைப்பானா, இவனை விட்டு அவ தரமாட்டா, அவளை விட்டு இவன் இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் திவ்ய தம்பதியாய் இருந்து நமக்கு அனுகிரகிக்கிறான் சொல்றார் சுவாமி தேசிகன். திருவுடன் பொன்னருள் பூத்தனம் புண்ணியன்னு சொன்னார் அமுதாஸ்வாதனையில. அதனால குணம் எப்படி இருக்கு இவாளுக்கு அப்படின்னு நாம் பார்த்தாக்கா, அனவதி குணம் அப்படின்னா, அதாவது இந்த திருக்கல்யாண குணங்கள், கல்யாண குணகணம் அது அனந்தாகா, அனந்தமா இருக்கு. சுவாமிக்கு 10 குணம்தான் இருக்கு, 100 குணம்தான் இருக்கு, 1000 குணம்தான் இருக்கு, 1,00,000 குணம்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கோடி கோடி தாண்டி போகும். யதோவாதோ நிவச்சந்தேன்னு சொல்ற மாதிரி உபனிஷத்தாலே எம்பெருமானோட பத்தி புகழ்ந்து பேசி அவருடைய குணங்களை அளவிட்டு சொல்லுவதானது அந்த வேதத்தினாலேயும் முடிய, உபனிஷத்தாலேயும் முடியலன்னு திரும்பி வந்துடுத்து. நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அதனாலே எண்ணற்ற குணங்கள் எம்பெருமான்னு சொன்னா அங்க பிராட்டியும் சேர்ந்தவள்னு ஆறுது அந்தத்துல. சர்வ வியாபகத்துவம், எல்லா வியாபகத்தா வியாகமும் அவன் உடையவன். ஆனந்தத்துவம், சந்தோஷமாய் இருக்கக்கூடியவன். அதாவது எந்த விதத்திலையும் பிராட்டியுடன் சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவன் பெருமாள். பிராட்டியம் அப்படியே. அமலத்வம் அப்படின்னா, ஹேய பிரத்தனீகத்வம், ஒரு தோஷம் இல்லை ரெண்டு பேருக்கும். அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஒரு தோஷம் யாராலையும் சொல்ல முடியாது. இப்படிதான் குணங்கள் இருக்கு. ஞானத்வம், அவன்தான் தளர்வின்றிய என்றுமெங்கும் பரந்த தனிமுதல் ஞானம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அடுத்தது அனந்தத்வம், எப்பயும் இருக்கான் சுவாமி, அனந்தமானவன், அவிச்சின்னமா இருந்துட்டே இருப்பான். அவன் மாட்டுக்கும் அவன் எப்ப தோன்றினான் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிருஷ்டிகர்த்தா வாச்சா யார் அவனுக்கு அளவிட்டு சொல்ல முடியும்? சர்வாதாரத்வம், எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன். நியாமியத்வம், நியமிக்கக்கூடியவன். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நியமனம் பண்றா. அதாவது நித்திய திவ்ய மங்களக விக்கிரகத்வம்னு சொன்னான். எப்பயுமே விக்கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்த தத்துவமாக தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தேவநாதன் மட்டும் இருக்கு, வரதராஜன் மட்டும் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவ ரெண்டு பேரிடத்திலையும் அந்த பிராட்டிகளுடைய அந்த சாநித்தியம் கூடவே இருக்கும், எங்கேயுமே இருக்கும். அதுதான் அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார், புகழெல்லா புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார், அகிலவெல்லாம் ஆனந்தமானார் வந்தார், அடியினைக்கு வைத்தடிமகொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகலொன்றா இரவழித்தார் வல்லார் வந்தார் தாமேன்னு சொன்னார். அதாவது திருவுடன் சேர்ந்து நிற்கும் திருவுன்னு சொன்னார் சுவாமி தேசிகன் தெய்வநாயகன் விஷயத்தில். அப்படி இவா எப்பயுமே நித்திய திவ்யமங்க விக்கிரக யோகத்வம், அது அங்கே இருப்பான். அடுத்தது சர்வவித பந்துத்வம், நமக்கு அவன்தான் பந்து, தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் இவன் தான் நமக்கு இருக்கான். அப்படியே இந்திரன் பிரமன் ஈசரன் இவர்கள் எண்ணில் பல்குணங்களே இயற்ற
தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றினாலா பந்தமும் பந்தமறுப்பதோர் மருந்தும் பான்மயம் பல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வுமாய எம்பெருமான் அரங்கமான் அகரமந்தானே அப்படின்னு. என்ன ரங்கநாதனை பத்தி மட்டும் இருக்க, தாயாபல்னா ரங்கநாதனோட சேர்த்து அந்தர்கதமான தாயாக அங்க இருக்கா. அந்தமும் வாழ்வுமானான் இந்த எம்பெருமான் அப்படின்னு. அடுத்தது அவாப்த சமஸ்த காமத்தம், குறை கண்டறிய முடியாது அவனிடத்துல. எப்பயுமே இந்த சேஷபூதாளுக்கு அனுகூலரா இருக்கக்கூடிய குணம், எப்பயுமே இவன் அனுகூலரா இருப்பான். பிராட்டியம் அப்படியே இருக்கா அப்படின்னு இங்க காட்டுறான். இப்படிப்பட்ட பெருமாள் இந்த ஸ்திரீயம் புருஷமான இந்த இரட்டை ஒரு மித்தனமே உத்தேசம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவா. யாதொரு புருஷன் ஒரு யாகம் பண்ணும்போது தன்னுடைய பத்னியை விளக்காமல், விளக்கினா யாகம் வந்து பூர்த்தியாகாது, விளக்காமல் இருக்கானோ அப்படி பெருமாள் தான் சிருஷ்டி காலத்திலேயும் பிரளய காலத்திலேயும் இந்த பத்னியை என்றுமே பிரியாமல் இருக்கிறான் என்று சொல்றது. ஜகசிருஷ்டியிலே இவா திவ்ய தம்பதியாயிருந்தே எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு இங்க அர்த்தம் வருது இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய பெருமாளை அவனுக்கு எது போகமான இடம், எது சயன அறை படுக்கை அப்படின்னா, நாள்தோறும் ஏகசிந்தையனாய் குருகூர் சடகோபன்மாரன். அதாவது எப்பொழுதுமே பெருமாளையே தனது திருவுள்ளத்திலே தியானம் பண்ணக்கூடிய நம்மாழ்வாரை போலே பெரிய முனிசிரேஷ்டர்கள் தபசீலர்கள்லாம் இருக்காளே, கல்விஷம் இல்லாத மனசு, விமல மனசாம். அவ பெருமாளை தவிர அந்த பிரம்மத்தை தவிர அவளுக்கு வேறு ஒரு சிந்தனையும் இல்லை. எப்படி சிந்தனையும் இல்லை, தைலதாரையை போலே அவ அந்த உபாசனையை பண்றா. ஒரு க்ஷணங்கூட அந்த பெருமாளை விட்டு அவ திருவடியை விட்டு அந்த மனசு விலகாது. நம்மளை போல இல்லை, இங்க காயத்தை ஜபம் பண்ணிட்டே டிவி பார்த்துட்டு இருப்போம் நம்மெல்லாம், அப்படி இல்லை. அவாடெல்லாம் அது உக்காண்டான்னா அந்த ஆசனம் போட்டுட்டு ஜபம் பண்ணி அந்த பெருமாளை பார்க்கறானா அப்படியே மனசு மொத்தமும் பெருமாள்கிட்ட இருக்கும். அதனாலே பெருமாளை வாளுக்கு காட்சி கொடுக்குற இல்லையா. முனிவருடைய ஹிருதயத்திலே விமல மனசாம்னு சொன்னான், விமல மனசாம் ஹிருதயம் சையா. அவளுடைய ஹிருதயம் பெருமாளுக்கு சயன அறை. யாரு நம்மாழ்வார், இன்னும் எத்தனையோ ரிஷிகள்லாம், கோடிக்கணக்கான ரிஷிகள் கலக்கமில்லாத மனசோட பெருமாளை தியானம் பண்றாளே, அவளுடைய அந்த ஹிருதயம் எல்லாம் அந்த ஹிருதய சிம்மாசனமே பெருமாளுக்கு படுக்கையறை. அடுத்தது பிராட்டி, பிராட்டியும் பெருமாளுக்கு ஒரு விதத்திலே படுக்கையா போறா. அல்லி மலர் மகள் போக மயக்குகள் ஆகிலும் நிற்கும் அம்மான். தன்னுடைய வாத்சல்யத்தாலேயும் வால்லபியத்தாலேயும் பிராட்டி இந்த பெருமாளை தன்கிட்ட வச்சுருக்கா. இன்னும் என்ன சொன்னோம்னா, ஸ்ருதிகள் இருக்கு, வேதம், இந்த சதுர்வேதம் பெருமாளுக்கு அந்த வேத சிரசா இருக்குன்னு சொல்றாளே, அதுவுமே பெருமாளுக்கு சயனமாயிருக்கு. இது எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமான இன்னொரு கங்கரிய சீவானத்தருக்கர், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியான் நீழ்கடலுள் என்றும் புறையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்கரபு. அப்படிப்பட்ட அந்த சேஷ பரியங்கம், சேஷகா பிரசித்தா பரியங்கா, அவரே நல்ல படுக்கையாயிருக்கர். இப்படியானது இந்த திவ்ய தம்பதிக்கு விமல மனசாம் அப்படின்னு சொல்லி இங்க இந்த ஸ்லோகத்தில் நமக்கு வந்து காட்டுறார். கல்மிஷமில்லாத முனிவர்கள் கிருதயமும் வேத சிரசும்
பிராட்டி சகிதமும் இந்த சேஷாச்சனம் இருக்கு. அதாவது எப்பனா பெருமாள் வெளியில ஏழு நாளும் கூடவே போறான். பெருமாள் தன் எந்த ஒரு அவதாரம் பண்ணாலும் இந்த பிராட்டி அவனை பிரியாம இருக்கா அப்படின்ட்டு சம்பத்யந்தே சையாத்வேன அப்படின்னா, அந்த மாதிரி எப்பயுமே பிரியாதவளாய் ஒரு மிதனமே உத்தேசியம் என்றபடி அப்படின்னா, அதனாலே இந்த பெருமாள் ஜகத் சிருஷ்டி பண்ணும் போதும் பிரளயம் பண்ணும் போதும் ரெண்டு பேரும் சமம். இவனை தவிர்த்து அவ இல்லை. தாயார் இல்லாத பெருமாள் இல்லை, பெருமாள் இல்லாத தாயார் இல்லை அப்படின்னு ஓ ஸ்திரீ புருஷ தத்துவமாய் ரெண்டும் இரட்டையா ஒரே தத்துவமாய் இருந்து அபிருதக் சித்தமாய் இருந்து நமக்கு பரம அனுகிரகம் பண்றா. அதாவது உத்தம தம்பத்தியா இருந்து பரஸ்பரம் தயோகோ பிராணயோ நிரவதி நிஷ்பத்யூகான்னு சொன்ன மாதிரி இவ அப்ப அந்த விதத்திலே பரம கல்யாண குணங்களோட இருந்து இந்த சேஷபூதாலான நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு இந்த ஸ்துதியிலே சுவாமி தேசிகன் காட்டுறார். நமக்கு நீங்கள் இருவருமே அடியனுக்கு உத்தேசியம் என்று அருளி செய்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டு. பெருமாளை நீக்கி தாயார் இல்லை, தாயாரை நீக்கி பெருமாள் இல்லைன்னு காட்டி திருவுடன் பொன்னருள் பூத்தனம் புண்ணியன் அப்படின்னு இங்க காட்டுற இந்த வியாக்கியானத்தை அற்புதமா சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்க. அடுத்த பாசுரத்தை நம்ம நாளைக்கு செலுத்தலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.